வணக்கம் நண்பர்களே நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடியில ஒரு ஏர்போர்ட் இருக்குறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ அந்த ஏர்போர்ட்டை இப்போ விரிவாக்கம் செய்ய போறாங்க விரிவாக்கம் மட்டும் இல்லாம புது டெர்மினல் கட்ட போறாங்க அதேபோல தூத்துக்குடியை பத்தியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் தூத்துக்குடியில என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது பத்தி ஒரு பேசிக் விஷயம் அது மட்டும் இல்லாம பழைய ஏர்போர்ட் அதாவது இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் பத்தியும் ஒரு பேசிக்கான விஷயத்தை நாம இப்போ இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து ஒன்னு ஸ்டெர்லைட் பிரச்சனை இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா சாத்தான்குளம் இது ரெண்டுமே பிரச்சனைங்கிறதுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா பிரச்சனையை தவிர ப்ளஸ்ஸான விஷயங்கள் அதாவது பாசிட்டிவானது நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கு அதுல மெயினா பார்த்தோம்னா பல ஸ்பெஷல்ஸ் இருக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சில ஸ்பெஷல்ஸ் மட்டும் தான் நம்ம இப்ப சொல்லிருக்கோம் அதுல முதலாவதா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடியினுடைய ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்குற இண்டஸ்ட்ரி என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஹார்பரை டிபெண்ட் பண்ணி தான் தூத்துக்குடி இருக்கு ஏன்னா தூத்துக்குடி ஹார்பரை மட்டும் பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் அதாவது மதுரையா இருக்கட்டும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி இது போன்ற எல்லா மாவட்ட மக்களும் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சோர்ஸ் அதாவது சி மூலமா எக்ஸ்போர்ட் பண்றது வந்து சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது தூத்துக்குடி ஹார்பர் தான் அவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க சோ இதன் மூலமா தூத்துக்குடியோட வேலை வாய்ப்பு அதிகமா வந்து ஹார்பர் மூலமா நிறைய மக்களுக்கு கிடைச்சிருக்கு அதேபோல இரண்டாவதாக வந்து நம்மளுடைய மீன் பிடித்தல் கடல்ல வந்து தூத்துக்குடியில கடல் இருக்கு அந்த கடல்ல மீன் பிடிக்கிற இது இருக்கு மெயினா சொல்ல போறோம்னா முத்து குளிக்கிறதுன்னு சொல்லலாம் அதனால தான் தூத்துக்குடியோட இன்னொரு பேர் வந்து முத்து நகர்னு சொல்லுவோம் சோ அதுக்காக ஒரு ட்ரெயின் கூட இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முத்து நகர் எக்ஸ்பிரஸ்னு சொல்லி சோ இந்த மீன் பிடிக்கிறது வந்து டொமஸ்டிக்ல மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து அதிக அளவில் மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும் அதேபோல கருவாடு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்டிவிட்டியை வந்து தூத்துக்குடியில பண்ணிட்டு இருக்காங்க அதேபோல மூன்றாவதாக என்ன அப்படின்னா உப்பு அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடினாலே உப்புக்கு ரொம்பவே ஃபேமஸ்ங்க உப்புவும் வந்து பார்த்தோம்னா நம்ம டொமஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணுறோம் அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிறவங்க வந்து தூத்துக்குடியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது தூத்துக்குடியிலேருந்து தான் பல மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு வந்து உப்பு சப்ளை ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் சாப்பிட்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப 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 ஸ்பெஷல் என்னென்னா தூத்துக்குடியோடைய பொரோட்டா தான் அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா பொரிச்ச பொரோட்டா நம்மளுடைய சென்னை போன்ற நகரங்கள் சென்னையாக இருக்கட்டும் இல்லைன்னா கோயம்புத்தூர் திருச்சி சேலம் வேலூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா பொரிச்ச பொரோட்டா போட மாட்டாங்க பொதுவாக வந்து அந்த கல்லில் தான் பொரோட்டா போடுவாங்க ஆனால் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து எண்ணெயில் அந்த பொரோட்டாவை பொரிப்பாங்க எப்படி பூரி போடுறாங்களோ அதே போன்று அந்த பொரோட்டாவை எண்ணெயில் பொரித்து அதுக்கு சால்னா ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அதோடைய டேஸ்ட் பார்த்தோம்னா உங்களில் வந்து 95% மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த அளவிற்கு ஒரு டேஸ்ட் எப்படி விருதுநகர் பொரோட்டா ஃபேமஸோ அதே போல் தூத்துக்குடியிலும் வந்து பொரோட்டா வந்து ரொம்பவே ஃபேமஸ் அந்த அளவிற்கு ஒரு நல்ல டேஸ்ட் நீங்கள் தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த பொரோட்டா சாப்பிட்டு பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்பெஷல் என்ன ஸ்வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்ரூன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சென்னை போன்ற நகரங்களில் வந்து அதை மக்ரூனின்னு சொல்லுவாங்க ஸோ இது வாயில் வச்சிங்கனாலே போதும் கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு மிக அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மக்ரூன் ஸோ இது நீங்கள் எப்போது ஒரு வாய்ப்பு கிடச்சிது இல்லை உங்கள் நண்பர்கள் இருந்தால் கூட அது நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதில் நிறைய பேக்கரிஸ் இருக்குது கணேஷ் பேக்கரி ஞானம் பேக்கரி சாந்தி ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நிறைய இடங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூத்துக்குடியோடைய பீச்சாக இருக்கட்டும் ரோஜ் பூங்கா டிஎஸ்எஃப் பிளாஸா அதே போல் கோயில்கள் அப்படின்னு எடுத்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் ஊரினுடைய சுயம்பலிங்க சாமி குலசேகர்பட்டினம் உடன்குடி கருப்பட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே போல் மணப்பாடு கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சர்ச் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தூத்துக்குடியில் ரொம்ப சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் இப்போது தூத்துக்குடியினுடைய ஏர்போர்ட் பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய பழைய ஏர்போர்ட் வந்து எக்ஸாக்டாக தூத்துக்குடியினுடைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே இந்த ஏர்போர்ட் இருக்குது வாகைக்குளம்ங்கிற இடத்துல தான் அது இருக்குது இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய 5வது பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமே என்னங்க 6 ஏர்போர்ட் தான் நாங்கள் இருக்குது இதில் 5வது பிஸியஸ்டான்னு சொல்லி கேட்கலாம் ஆமாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது இடத்துல சென்னை இருக்கும் 2வது கோவை 3வது திருச்சி 4வதாக மதுரை 5வதாக தூத்துக்குடி 6வதாக சேலத்தில் புதுசாக திறக்கப்பட்ட அந்த ஏர்போர்ட் தான் 6th பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ இதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ISO 9001 2015 சர்டிஃபைடு இருக்குது அதாவது 13/4/2018 அப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட் வாங்கியிருக்காங்க இது வந்து முழுக்க டொமஸ்டிக் அதாவது உள்நாட்டு பயணத்திற்கான ஒரு விமான சேவைகள் மட்டும்தான் தூத்துக்குடியில் இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏர்போர்ட்டு எப்போ இனாகிரேட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பழைய எக்ஸ் CM ஆன ஜெயலலிதா அவர்களால் 34 1992 ஆண்டில் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணாங்க இந்த ஏர்போர்ட்டை, தூத்துக்குடி ஏர்போர்ட்டை. இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ஏர்போர்ட்டில் டாக்ஸிவே, டாக்ஸிவேனா எல்லோரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆப்ரான் பிளேஸ்னால் ஏர்போர்ட் நமக்கு நிற்கிற இடம், அதாவது நமக்கு லோடிங் பண்ணுறது, பேசஞ்சரோட போர்டிங்கு, அன்லோடிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற இடம். அதாவது ஐடியலாக ஒரு இடத்துல ஃப்ளைட் நிற்கணும் ஏர்க்ராஃப்ட், அந்த இடத்து தான் வந்து ஆப்ரான் நம்ம சொல்லுவோம். அதிலிருந்து வெளியே வர்ற இடம், அந்த ரோடை தான் வந்து நம்ம டாக்ஸிவேன்னு சொல்லுவோம். அங்கேருந்து நமக்கு பறக்கிற இடம் வந்து ரன்வேன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இதற்கான டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது இந்த இருக்கிற, அதாவது இப்போது தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த டாக்ஸிவேனுடைய சைஸ் என்ன அப்படின்னா 225 மீட்டர் லென்த்தில் இதனுடைய டாக்ஸிவே இருக்குது. அதே போல் அதனுடைய அகலம் வந்து 15 மீட்டர்லேயும் இருக்கும். அதே போல் ஒரே ஒரு ரன்வே வந்து இந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஏர்போர்ட் இருக்குது. இதனுடைய மொத்த தூரம், அதாவது ரன்வேனுடைய தூரம் எவ்வளோன்னா 1349 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதே போல் அதனுடைய விட்த் வந்து 30 மீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 பார்க்கிங் பேஸ் வந்து இருக்குது. 2 பார்க்கிங் பேஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அந்த 2 பார்க்கிங் பேஸை பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாண்ட் நம்பர் 1 வந்து ATR 72 ரக விமானங்களை வந்து கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ACFTங்கிறத வந்து அதை விட கம்மியான ரேஞ்சில் இருக்கிற ஃப்ளைட் சர்வீசஸ் வந்து ஸ்டாண்ட் 1ல் இருந்திருக்கும். அதே போல் ஸ்டாண்ட் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் பாம்பரிடர், அதாவது Q400 ஆர் லெஸ் டைப் ஆஃப் ACFTயோட வந்து இந்த ஸ்டாண்ட் நம்பர் 2 கொண்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் நைட்டு சர்வீஸ், அதாவது நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகோ ஏர்லைன் மூலமாக அது வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் பண்ணப்பட்டது. இதன் மூலமாக தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பகல் மற்றும் இரவு நேர சேவைகள் வந்து கிடைக்கிற அளவுக்கான ஒரு அப்கிரேஷன் ஆல்ரெடி ஆயிருக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் ஒரு ஏர்போர்ட்டினுடைய பேசிக்கான விஷயங்களான SMC, ATC, ADC, APP போன்ற விஷயங்கள் இந்த ஏர்போர்ட்லேயும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். இப்போது இந்த ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இதற்கான நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதன் அடிப்படையில் நம்மளுடைய தமிழக அரசும் கூட கிட்டத்தட்ட 600.97 ஏக்கரை வந்து ஃப்ரீயாக, அதுதாங்க நம்ம பார்க்கணும், இலவசமாக வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைடில் அதற்கு என்கரம் சர்டிஃபிகேட்டோடு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பேர்லேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்போன்னா டிசம்பர் 31 2018 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் பேக்ரவுண்ட் ஆக்ஷன் எப்போ நடந்ததுன்னா 2 வருடங்களுக்கு முன்னதுலேருந்தே இதற்கான பணிகளை அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தான் அஃபிஷியலாக நம்மளோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி சைடில் வந்து நேற்றைய தினம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட ஃப்ளைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று இண்டிகோ, 2வதாக ஸ்பைஸ்ஜெட். இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் 2 ஊர்களுக்கு இயக்கிட்டு இருக்காங்க. ஒன்று பெங்களூர், இன்னொன்று சென்னை. ஸ்பைஸ்ஜெட் வந்து சென்னைக்கு மட்டும் அவர்களுடைய ஃப்ளைட் சர்வீஸை வந்து இயக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னர், அதாவது 18 ஃப்ரைடே நம்மளுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தூத்துக்குடியினுடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சில ஒர்க்கையும் வந்து அடிஷ்னலாக அவங்க பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடியே பார்க்கலாம். நம்ம அதற்கு மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் இப்போது இருக்கிற ஏர்போர்ட்டோடைய கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் 120 பேசஞ்சர்ஸை தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அதுவும் குறிப்பாக பீகாஸில். ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 600 பேசஞ்சர்ஸை வந்து பீகாஸில் ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ்க்கான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலிங்கையும் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி தரப்போகிறோம். அதாவது சர்வீஸாக இருக்கட்டும், அதே போல் கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 381 கோடி ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு, அதிலும் குறிப்பாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதே போல் இதற்கான மொத்த ஏரியா பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 13,530 ஸ்கொயர் மீட்டர் அளவிற்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. 13,530 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஸ்கொயர் மீட்டர் அளவிற்கு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ரன்வே, இப்போ ஃப்ளைட் போகிறதுக்கும் சரி வர்றதுக்கான ரன்வே வந்து அகலப்படுத்த போகிறாங்க. இப்போ வந்து 30 மீட்டரில் இருக்குது, அதை 45 மீட்டர் ஆக்க போகிறாங்க. அதே போல் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரன்வேவை வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டெர்மினலையும் வந்து அவங்க வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஒரு புது லுக்கு, ஒரு எலிவேஷன் மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க. நியூ ATCயை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. ATCனா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், மோஸ்ட்லி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஏன்னா ஃப்ளைட்டு மேலே பறக்கிறது கொள்வது எல்லாத்துக்குமே வந்து இவங்களோட அப்ரூவல் கொடுத்தால் மட்டுமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதாவது ATCன்னு சொல்லுவாங்க. ATC டவர் கம் டெக்னிக்கல் பிளாக்கை வந்து இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இவங்க எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் வந்து ஏரோட்ரோம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதுதான் ADCன்னு சொல்லுவோம், ஏரோட்ரோம் கண்ட்ரோல். அதே போல surface movement control அதான் SMC ன்னு சொல்லுவோம். அதே போல APP அப்படினா approach control units இது எல்லாத்தையுமே வந்து ATC தான் வந்து மொத்தத்தோட வந்து நிர்வகிப்பாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிளாக்க வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப் போறாங்க. அதே போல ஏர்போர்ட் குள்ள வந்து ஃபயர் ஸ்டேஷன் பண்ணப் போறாங்க, ஐசோலேஷன் பே இருக்கும். அதே போல apron இல்லனா ramp ன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா ஒரு விதமான solid white lines இருக்கும். அதாவது இப்போ நம்ம flight land ஆகுது அப்படினா அது வந்து ரன்வே வழியா வந்து டாக்ஸிவே வழியா வந்து இந்த apronல தான் வந்து பார்க் பண்ணுவாங்க. சோ இது எதை பேஸ் பண்ணி இருப்பாங்கன்னா அந்த white line-ஐ பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க பார்க் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படினா சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஹேண்ட் சிக்னல் காம்பாங்க. அதுக்குன்னு சொல்லி மூணு மெத்தட் இருக்கு. ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு லெஃப்ட்ல டர்ன் பண்றதுக்கு ஒரு சிக்னல் இருக்கு. அதே போல ரைட்ல அவங்க மேன் வந்து கை அசைப்பாங்க. அதே போல ஸ்டாப் பண்றதுக்கு எக்ஸ் ஷேப்ல வந்து கை வைப்பாங்க. சோ அதன் மூலமா வைக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட், இது செகண்ட் மெத்தட். தேர்ட் இப்போ என்ன பண்றாங்க அப்படினா VDGS ன்னு சொல்லுவோம். அதாவது விஷுவல் டாக்கிங் கைடன்ஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அது வந்து ஒரு விதமான எலக்ட்ரானிக் சிஸ்டம். இது வந்து பைலட்டுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்ப்ளே மூலமாக அந்த லைனை மேட்ச் பண்ணி பைலட் வந்து விமானத்தை வந்து பார்க் பண்ணுவார். ஸோ இந்த இதை தான் வந்து apron அப்படின்னு சொல்லுவோம். apronங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இதில் பார்க்கிங்காக இருக்கட்டும், அதே போல் டாக்ஸிவே, இது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. க்ரீன் லைட் எதுக்கு இருக்கும், ப்ளூ லைட் எதுக்கு இருக்கும், இதுக்கு வந்து என்ன கலரில் பெயிண்ட் அடிப்பாங்க, என்ன மாதிரியான மார்க்கிங் பண்ணுவாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். தேவைன்னா கூட நம்ம உங்களுக்கு வேணும்னா இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வேணும்னா. அதே போல் இதில் வந்து இந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 5 ஏர்க்ராஃப்ட்டை வந்து பார்க் பண்ணுற அளவுக்கான ஒரு பேயும் வடிவமைக்க போகிறாங்க. அது என்ன ரக விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா A320 அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டு விமானம் தான். ஸோ இந்த ரக விமானத்தை பார்க் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து 5 பார்க்கிங் பேஸை வந்து அவங்க பண்ண போகிறாங்க, வடிவமைச்சிருக்காங்க இந்த புதுசாக கட்ட போகிற இந்த ஏர்க்ராஃப்டில். அதே போல் 2 ஏரோ பிரிட்ஜ், அதாவது நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கும் சரி அதே போல் இறங்குறதுக்கும் சரி ஏரோ பிரிட்ஜ் நம்ம சென்னையில் நிறையா பார்த்துருப்போம். சென்னையில் வந்து ஏரோ பிரிட்ஜ் பத்தலை, அதனால தான் நம்ம மிடில் ஒரு பஸ் பிடிச்சி உள்ளுக்குள்ளே பஸ் வழியாக அவங்க கூட்டு போய் அந்த ஃப்ளைட்டில் நம்ம ஏறுவோம். ஸோ அந்த அனுபவம் நம்ம நிறைய பேருக்கு இருந்திருக்கோம். ஸோ இதில் 2 ஏரோ பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க. அதே போல் 500 கார் பார்க்கிங், 100 டாக்ஸி பார்க்கிங், 5 பஸ் ஆர் கோச் பார்க்கிங்கையும் வந்து இந்த ஏர்போர்ட்டில் அதற்கேற்ற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது தவிர உள்ளுக்குள்ளே ஒரு மாடர்னைஸ்டு இன்டீரியரை வந்து பக்காவாக வந்து பண்ண போகிறாங்க. இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே நமக்கு மும்பையில் இருக்கிற ஏர்போர்ட் தான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்னு சொல்லலாம். அதற்கு காரணம் தனியார் வசமத்தில் அவங்க இருக்குது. ஸோ அதுதான் அதற்கான மெயினான காரணம். இதில் வந்து இன்டீரியருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதாகவும் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைடில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் 4-star ரேட்டிங், அதாவது GRAHAவுடைய 4-star ரேட்டிங்கை கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட அதுவும் டபுளில் கிட்டத்தட்ட 3 மடங்கு பேசஞ்சர் இன்க்ரீஸ் ஆக போகுது, 3-4 மடங்கு. ஸோ அதன் மூலமாக தூத்துக்குடியில் அதுவும் குறிப்பாக இந்த ஏர்போர்ட் மூலமாக கார்கோ மற்றும் பேசஞ்சர் மற்றும் டிஃபென்ஸில் வந்து அதிக அளவில் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் ஏர்போர்ட் வர்றதுனால இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மதுரைக்கு அடுத்தாற் போல் சவுத்தில் வந்து எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே கிடையாது. ஸோ தூத்துக்குடி மட்டும்தான் இருக்குது. ஸோ தூத்துக்குடி ஏர்போர்ட் டெவலப் ஆகிறது மூலமாக திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அது போன்று கோயில்பட்டி, இந்த மாதிரியான சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஏர்போர்ட் வந்து எப்போ மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்ச் 2023க்குள் வந்து மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்போ வருது, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். அதே போல் ஒய்ஃபை அந்த மாதிரி காமனான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஏர்போர்ட்டில் இருக்குங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.